ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் பாடி தமிழ் சேனல். ஜமைக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை, அதோட ட்ராவல் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டோட தொடர்ச்சி ரெண்டாவது பார்ட்டாக இப்போ பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா பனமா வந்துக்கிட்டு இருக்கோம். பனமாவில் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லேண்ட் ஆகிடுவோம். ஒரு 20,000 அடிக்கு மேலே நம்ம பறந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த மேகம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு நல்லா ப்ளூ ஷேடு அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிடுவாங்க. பார்த்திங்கன்னா கடலில் பார்க்குறதுக்கு அந்த போட்டெல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு காலையில் ஒரு 7 மணி இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்ல முடியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பனமா சிட்டி லேண்ட் ஆகிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா பச்சை பசைன்னு, நல்ல ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு சூழலெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போது லேண்ட் ஆகும்போது அந்த விங்ஸ் வந்து அந்த ஃப்ளைட்டோட அந்த ரெக்கர் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் ஆகிறது. அப்படியே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் அது அப்படியே கீழே ஒரு மடங்கின ஸ்டைலில் வந்து வரும். இது ஒரு நல்ல ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. விண்டோ பக்கத்தில் இருந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் என்னால் கவர் பண்ணி எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி எனக்கு பக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பனமா, பனமா வந்து லேண்ட் ஆகிட்டோம். இப்போ இதுதான் பனமாவோட ஏர்போர்ட். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏர்போர்ட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதான் பனமாவோட ஏர்போர்ட். நாங்கள் இப்போ எங்களோட கேட் நம்பர் பார்த்து நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களோட கேட்டில் போயிட்டு நாங்கள் பேக்கை வாங்கி வச்சுட்டு நாங்கள் ஏதாவது ஷாப்பிங் ஏதாவது பண்ணலாம்னு பார்க்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு பசிக்குது, அதனால் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு கன்வேயரில் போயிட்டுருக்காரு. அப்படியே நாங்கள் எங்களோட கேட் நம்பரை பார்த்து போயிட்டுருக்கோம். டியூட்டி ஃப்ரீ அமெரிக்காஸ் டியூட்டி ஃப்ரீலாம் ஷாப்லாம் நிறையா இருக்குது. லிக்கர்ஸ் அதாவது பிராண்டி அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. இதான் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஏர் மார்க்கரட்டவில் பார் அண்டு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே தான் நாங்கள் ஏதாவது சாப்பிட்லாம்னு போயிட்டுருக்கோம். ரெஸ்டாரண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏர்போர்ட்டும் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பசிக்குது, அதே மாதிரி தண்ணி தாகமாகவும் இருக்குது. அதனால் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம். இது வந்து ஸ்ட்ராபெரி அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி அதில் ரம் மிக்ஸ் பண்ணி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. மார்க்கரட்டவில் ரெஸ்டாரண்ட்டு பனமா, இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அழகுமுத்து பனமா சிட்டி, அதோட ஏர்போர்ட், அதோட ரன்வே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கோபா ஏர்லைன்ஸ் ஒரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகி உள்ளே கொண்டு வந்துகிட்ருக்காங்க. அடுத்து ஒரு 1 ஹவர் கழித்து திருப்பி அதே ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு நாங்கள் சிக்கன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட உட்காந்துட்டோம். ரொம்ப பசிக்க ஆரம்பித்தது, அதனால் நானும் என் கூட வந்த ஒரு 2 பேருமே சிக்கன் வாங்கிக்கிட்டோம். ஜெர்க் சிக்கன் ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வந்து அதை அவிச்சு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் நல்லாவே இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பாடெலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி நல்லா இருந்தது சாப்பாடு. அடுத்து கேஎல்எம் ஏர்லைன்ஸ், இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் பனமாவிலேருந்து ஆம்ஸ்டர்டாம் அதாவது நெதர்லாந்து
ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போகிறோம். அதை போக போகிறோம். இப்போ தான் எங்களோட கேட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. பெட்ரோலெலாம் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த அந்த விங்ஸில் வந்து பெட்ரோல் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபியூர்லாம் ஏற்றி முடித்த உடனே நாங்கள் அடுத்து கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஃப்ளைட்டில் தான் இருக்கோம். அந்த கேஎல்எம் ஏர்லைன்ஸில் தான் இருக்கோம். பனாமா டு ஆம்ஸ்டர்டாம் டிஸ்பிளேயில் காட்டுது பாருங்கள். நைட்டுக்கு ஃபுட் எல்லாமே நல்லாவே இருந்தது. ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எல்லாமே கலந்து கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம், அங்கே வந்து நம்ம லேண்ட் ஆக போகிறோம். எங்களுக்கு வந்து ஆம்ஸ்டர்டாமில் டைமே கிடையாது. ஃப்ளைட் ரொம்ப லேட்டு, அதனால் எங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இறங்கி வேகமாக போகிற, அடுத்தது ஆம்ஸ்டர்டாம் டு டெல்லி ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக போகிற மாதிரி இருக்குது. அதனால் வேகமாக போயிட்டுருக்கோம். பார்த்திங்களா, இது வந்து ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாமோட ஏர்போர்ட்டு தான் அது. நாங்கள் வேகமாக போயிட்டுருக்கோம், எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் பார்த்திங்கனா ஃபெல்ட்டை கூட நாங்கள் செக் பண்ணிட்டு கையில் வச்சுட்டு ஓடுறோம் பாருங்கள். அந்தளவுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். ஆம்ஸ்டர்டாம் டு டெல்லி ஃப்ளைட் ஏறிட்டோம். எஸ்டிமேட் டைம் வந்து பார்த்திங்கனா டெல்லியில் வந்து நைட்டு 12:30 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. அதனால் நாங்கள் வேகமாக வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கனா டெல்லியில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். இப்போ டெல்லியில் டெல்லி ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். டெல்லியிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்காக நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ சென்னை ஃப்ளைட்டு, அதாவது விஸ்தாரா ஏர்லைன்ஸுக்கு, டெல்லி டு சென்னை, அதுக்கு வந்து விஸ்தாரா ஏர்லைன்ஸில் தான் இப்போ ஏறுறோம். இன்னும் சில நிமிஷத்தில் சென்னையில் லேண்ட் ஆகிடுவோம். இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா மேகம்லாம் சூப்பராக இருக்குது. லேண்ட் ஆகிற ஒரு, அதாவது ஒரு 15,000 அடி தூரத்தில் இப்போ மேலே இருக்கும், பறந்துக்கிட்டு இருக்கும். அந்த மேகம் மட்டும்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு மலை மாதிரி இருக்குது, ஒரு பனிமலை மாதிரி இருக்குது. அந்த மேகத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. இன்னும் சில நிமிடத்தில், அதாவது ஒரு 10,000 அடிக்கு மேலே தான் நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிடுவோம். சென்னை ஏர்போர்ட்டில் இதுக்கு மேலே என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுனால என்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பதிவு பண்ண முடியல. சென்னை ஏர்போர்ட்லாம் உங்களுக்கு சுற்றி காட்ட முடியலைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சென்னையோட ஏர்போர்ட் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து உங்களுக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.